ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மராத்தியர்கள் சிவாஜி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மராத்தியர்கள் உள்ள சிவாஜி பற்றி பார்க்க போகலாம். மராத்தியர்களில் இப்போ நான் மராத்தியர்கள் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ மராத்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து ஃபஸ்ட்டு அதை ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னா சிவாஜி தான் ஒன்றிணைத்தார். சிவாஜியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பிறந்த இடம் என்ன அப்படின்னா, ஜீனார் அப்படிங்கிற இடத்துல ஷிவ்னர் அப்படிங்கிற ஒரு கோட்டையில் தான் சிவாஜி வந்து பிறந்திருப்பார். பொதுவாகவே சிவாஜி வந்து அவருடைய தாயார், அதாவது தாதாஜி கொண்டதேவ், இவங்க ரெண்டு பேருமே சிவாஜியும் அவருடைய அம்மாவும் யாருடைய பராமரிப்பில் தான் இருப்பாங்க அப்படின்னா, தாதாஜி கொண்டதேவ் அவங்களுடைய பராமரிப்பில் தான் இருப்பாங்க. ஸோ சிவாஜி வந்து சின்ன வயசுலே யார் மூலமாக அவர் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய துறவி, அவருடைய குருவான துறவி ராம்தாஸ் அவங்க மூலமாக தான் இவர் வந்து நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ணுவார். சிவாஜி வந்து ஒரு போர் வலிமை, ஒரு ரொம்ப ஒரு போரில் வந்து ரொம்ப வலிமை பெற்றவர். அதுலேயும் அவருக்கு வந்து கொரிலா போர், அதாவது மறைந்திருந்து தாக்கும் போர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதை வந்து அவர் மேற்கொள்வார். சிவாஜி எப்படி பிரபலம் அடைஞ்சார், மக்களுக்கெல்லாம் அவர் எப்படி ரொம்ப மக்களை ரொம்ப எப்படி அட்ராக்ட் பண்ணார் அப்படின்னா, சதாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். என்ன பிளேஸ், சதாரா, சதாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ இந்த சதாரா ஞாபகம் வந்துடும். ஸோ சதாரா அப்படிங்கிற பிளேஸில் சதா ரொம்ப அந்த டைலாக் விட்டாலே ஜவ்வு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஜாவ்லி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கைப்பற்றுவார். ஸோ கைப்பற்றும் போது மராத்தியர்கள் வந்து அவங்க மராத்தியர்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா, மராத்திய மக்களுக்கெல்லாம் என்ன ஆயிரும், சிவாஜி வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ராய்கர் கோட்டையை வந்து அவர் வந்து கைப்பற்றுவார். அந்த டைம் வந்து ராய்கர் கோட்டையை வந்து பாதி தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, சிவாஜி வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ இவ்வளோதான் அவருடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து வந்து அப்சல் கான், அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, சிவாஜி வந்து மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு எலி அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்வார், ஏன்னா இவர் கோரிலா போர் முறையை வந்து இது பண்ணுறதுனால மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து கொடுப்பாரு. அடுத்து 1660 ஒரு போர் நடந்திருக்கும். என்ன போர் அப்படின்னா, ஔரங்கசீப் வந்து சிவாஜி வந்து தடுக்க தக்கான ஆளுநரை வந்து சேஷ்டகானை நியமிப்பார். ஸோ இந்த சேஷ்டகான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூனாவில் அவர் இல்லம் மீது தாக்குதல் நடத்துவாங்க. சரி, ஔரங்கசீப், சிவாஜி இவங்க இல்லம்ல மீது தாக்குதல், வீட்டு மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அடுத்து சிவாஜியோட மகன் பேர் என்ன அப்படின்னா, சாம்பாஜி தான் சிவாஜியுடைய மகன் பேர். ஸோ மீதி கொஞ்சம் தகவலை நான் நாளைக்கு தாரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மராத்தியர்களில் ஒரு சின்ன பார்ட், அதாவது சிவாஜியோடைய சின்ன பார்ட் வந்து நான் முடிச்சிருக்கேன். நாளைக்கு மீதி உள்ள பார்ட்ஸும் தாரேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.